ஜென்மகர்மச்ச மேதிவ்யம் ஏவம் யோவேத்தி தத்துவத்தேகம் புனர்ஜன்மனைதி மாமேதி சோர்ஜுன கண்ணன் கீதையில் நான்காவது அத்தியாயத்தில் தன் பிறப்பின் ரகசியத்தை வெளியிடும்போது நிறைய அர்த்தங்களை பொழிகிறார் எம்பெருமான் கண்ணன் நமக்காக பிறக்கிறான் அவன் பிறக்கும்போது தன்னுடைய பெருமைகளு ஒன்றும் குறையாமலே பிறக்கிறான் நம் போன்ற ஐந்து பூதங்களாலான சரீரம் அவனதல்ல அவன் அப்ராகிருதமான சுத்த சத்துவமயமான ரஜோகுண தமோகுண கலசாததான உயர்ந்த திருமேனியோடே பிறக்கிறான் தர்மத்தை நிலைநாட்ட பிறக்கிறான் இவையெல்லாம் ஒருத்தன் உண்மையாக அறிந்து கொள்ள வேண்டும் பெருமானுடைய பிறப்பையும் அவனுடைய வளர்ப்பையும் யார் உண்மையாக தெரிந்து கொள்ளுகிறார்களோ அதையே நினைக்கிறார்களோ அவனிடத்திலேயே பக்தி செலுத்துகிறார்களோ அவர்கள் மறுபடி பிறப்பதில்லை அதுவே அவர்களுக்கு கடைசி உடல் கண்ணனையே கெட்டுகிறார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது அந்த கீதையினுடைய அர்த்தத்தை நடைமுறைப்படுத்தத்தான் எத்தனையோ புராணங்கள் பிறந்தன அதில் பாகவத புராணம் தனிச்சிறப்பு வாய்ந்தது புராணத்தில் நான்கு ஸ்கந்தங்களை நாம் கண்டு முடித்தோம் தற்போது ஐந்தாவது ஸ்கந்தத்தில் உள்ளோம் பிரம்மாவுக்கு ஸ்வயம்பவனு பிறக்க ஸ்வயம்புவ மனுவுக்கு உத்தான பாதர்கள் தோன்றினார்கள் அதில் பிரியவிரதனுடைய வம்சத்தை தற்போது பார்த்து வருகிறோம் அவருடைய பிள்ளை ஆக்னித்ரன் அவருடைய பிள்ளை நாபி நாபிக்கும் மேருதேவிக்கும் விவாகம் நடந்தது அவர்கள் இருவரும் பெருமானை குறித்து பிள்ளை வரம் வேண்டி தவம் இருக்கிறார்கள் அவர்களுக்கு பல பிள்ளைகள் பிறக்க மூத்தவன்தான் பரதன் அந்த பரதனுடைய பெயராலேயே இது பாரத தேசம் என்று கொண்டாடப்பட்டு வருகிறது தற்போது நாம் நாபீனுடைய சரித்திரத்தில் உள்ளோம் அவருக்கு மேரு தேவியோடே விவாகம் நடந்தது இருவரும் பெருமானை குறித்து துதிக்க தன்னுடைய அழகிய திருமேனியோடே ஆபரணங்களோடே ஆயுதங்களோடே ஒப்பனை அழகோடே பெருமானவர்களுக்கு தரிசனம் கொடுத்தார் அப்போது அருகிலிருக்கும் ரித்விக்குக்கள் யாரெல்லாம் யாகம் யஜ்யம் செய்வார்களோ அவர்களெல்லாம் இவர்களுக்கு அருகிலே இருந்தார்கள் அவர்கள் பெருமானை தரிசித்து அவனுடைய திருமேனி அழகை ஓஹோனு ஸ்தோத்திரம் பண்ணினார்கள் அழக ஸ்தோத்திரம் வண்ணத்தை கடந்த நாள் சந்திக்கும் போது பார்த்தோம் இனி அதற்கு மேல் பகவானை என்னவென்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவன் நமக்கு எப்படி அருள் புரிகிறான் ஏழை எளியவர்களுக்கு கூட அவன் எப்படி கருணை காட்டுகிறான் கரத்தே ரிஷிகளெல்லாம் ரொம்ப அற்புதமாகத் தெரிவிக்கிறார்கள் அதைத்தான் தற்போது பார்க்க போகிறோம் ஐந்தாவது ஸ்கந்தம் மூணாவது அத்தியாயம் நான்காவது ஸ்லோகம் அருகசி முகுர் அர்கத்த மாறுகணம் அஸ்மாகம் அனுபதானாம் நமோ நம இத்தேதாவது சதுபிக்ஷிதம் கோர்ஹதிபுமானு பிரகிருதி குணவியதிகரமதிரநீச ஈஸ்வரஸ்யபரஸ்ய பிரகிருபுருஷயோகோ நாமரூப நாமரூபகிருத்திபீ ரூபிரூபணம் இந்த அத்தியாயத்திலும் மேலசில அத்தியாயங்களிலும் ஸ்லோகங்களெல்லாம் சற்று நெருடலாக இருக்கும் அது முதலில் செய்யுள் வடிவத்தில் இல்லாமல் உரைநடைவடைவமாகவே ஸ்லோகம் இருக்கும் கொஞ்சம் வாசிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும் அதனால ஜாகிரதையாக பார்த்துங்கோ எப்படி நமக்கு பொருள் முக்கியம் காதார ஸ்லோகத்தை கேட்டுக்கொண்டு மனதார பொருளை வாங்கி கொள்ள வேண்டும் இங்கு தெரிவிக்கிறார் பகவன்னு தேவரீரை அடியோங்களுக்கு அறிய வேணுங்கிற ஆசை உள்ளது நீரோ என் கண்முன்னே தோற்றி விட்டீர் இப்போது உம்மை நாம் தெரிந்து கொண்டு விட முடியுமா பகவான் புன்னகை பூத்த திருமுகத்தோடே காட்சி கொடுத்துன்னு இருக்கார் அப்போ ரித்திக்குக்கள் பிரார்த்திக்கிறார் உம்மை எங்களால் தெரிஞ்சுக்க முடியலையே பெருமான் சொன்னார் யாருக்கு நான் காட்சி கொடுக்கறதில்ல ஆனா உங்கள் முன்னே நிற்கிறோம் அப்படியுமா உன்னை தெரிந்து கொள்ள முடியாது என்னை நீங்க நேர பாக்குறீர்களே என்ன பகவான் சொல்ல உன்னை சுலபத்தில் தெரிந்து கொண்டு விட முடியாது உன்னையே சொல்வதற்காக பிறந்த உபனிஷத்துக்கள் கூட இப்படி பேசுகின்றன எதோவாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராபிய மனசாசக யாருடைய பெருமை யாருடைய குணங்கள் யாருடைய வடி வழக்கு என்னுடைய வாக்குக்கும் மனத்துக்கும் எட்டாதோ நம் பேச்சுக்கு பெருமானுடைய பெருமை எட்டாது நம்முடைய மனத்துக்கே பெருமானுடைய பெருமை எட்டாது இதை நாம சொல்லலை அப்படின்னு சாஸ்திரமே விட்டது எதோ வாஜோ நிவர்த்தன்தே அப்பிராப்த மனசாசக சரி சாஸ்திரத்தை உணர்ந்த ரிஷிகளாவது ஒத்துக்கொள்கிறார்களா ஆழ்வார்களாவது ஒத்துக்கொள்கிறார்களா என்னால் ஆழ்வார் போஷரத்தில் சாதிக்கிறார் எம்பெருமானோ மனநக மலமர மலர்மிசை எழுதரும் மனனுணர் வளவிலன் வவையிலன் நிறைந்திருக்கிற ஞானம் அழுக்கோடே கூடிய ஞானம் அல்ல புத்தி தெளிவான மனது அப்படிப்பட்ட மனதோ தெழுந்த புலன்களோ கூட பெருமானை கிரகித்து விட முடியாது நம் புலன்களும் மனதும் அளவுக்குட்பட்டவை பெருமானோ அளவுக்குட்படாதவன் அப்ப நம்ம புலன்கள் மனசு கூட அவனை அறிய போறதில்லை சாஸ்திரமோ என்னால சொல்ல முடியாது நம்ம புலன்களோ அவனை அறிவதில் சக்தி அற்றவை விட்டன அப்படி இருக்கிறச்சே யார் தான் தெரிஞ்சுக்கப் போறா கடைசியில் அழ்வார் விசாரித்தார் பகவன்னு உனக்காவது உன் பெருமை தெரியுமா உன்னுடைய பெருமை எங்களுக்கு தெரியாது சரி உனக்காவது உன் பெருமை தெரியுமா என்னால் தனக்கும் தன் தன்மை அறிவறியான் தனக்கு கூட தன்னுடைய பெருமை எவ்வளவு என்பது பகவான் அறியானா அப்ப பெருமாளுக்கு தெரியாததுன்னு ஒன்னு உண்டானா உன்னே உண்டு உண்டு சாமி அவனுடைய பெருமை அவ்வளவுன்னு அவருக்கே தெரியாது ஏன்னா நமக்கு ரொம்ப நாள் ஆசை அவருக்கு எல்லாம் தெரியும் எல்லாம் தெரியுங்கிறோம் ஒன்னே ஒன்னான்னு தெரியாதுன்னு சொல்லிடணும் இது நமக்கு ஒரு திருப்தி யாரான் ஒருத்தருக்கு எல்லாம் தெரியும்னா இல்லைங்கிறதுல ஒரு திருப்தி இல்லையோ இப்போ பெருமானுக்கு எல்லாம் தெரியுங்கிறோம் இல்லை இல்லை ஒன்று தெரியாது யாது அவர் பெருமைக்கு எல்லையதுன்னு அவருக்கு தெரியாது அவரே எப்படிப்பட்டவருங்கிறது அவருக்கு தெரியாது தனக்கும் தன் தன்மை அறிவறியான் இப்படிப்பட்டவராக தேவரீர் இருக்கும்போது எங்களிடத்திலிருந்து வெகு தூரத்தில் விலகி இருக்க வேண்டும் இப்ப ரிஷிகள் சொல்ல போறதுதான் நம்ம ரொம்பவே தெரிஞ்சுக்கணும் அவன் எத்தனைக்கத்தனை பெரியவனோ அத்தனைக்கத்தனை எளியவன் எத்தனைக்கத்தனை எட்டாத தூரத்தில் இருக்கிறானோ அத்தனை கத்தனை நமக்கு அருகிலேயும் இருக்கிறார் அதை அடுத்து சொல்லுகிறார் சகல ஜன நிகாய விஜின நரசன சிவதம குண கண ஏகதேச கதனாதிருத்தே உன்னுடைய குணங்களை பாடி நாமங்களை செப்பி உன்னுடைய திருவடிகளுக்கு ரெண்டு மலர்களை கொண்டு அர்ச்சனம் பண்ணினால் இவ்வளவு உயரத்தில் இருக்கிற நீ எட்டாக்கனியான நீ வெகு அருகில் எங்களுக்கு காட்சி கொடுத்து விடுகிறாய் அதுக்கு எது சாட்சி தெரியுமா இப்ப நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னு நீ என் முன்னாடி வந்திருக்கிறாய் நாங்களொன்னும் பெரியதாக சாதிச்சுடல நீயோ எங்கோ இருக்கிறாய் நாங்கள் என்ன பண்ணோம் பெருமானுடைய வடிவழக பேசினோம் அவன் குணங்களை வாயார பாடினோம் மனத்தால் நினைத்தோம் நினைத்ததற்கும் பாடியதற்கும் ரெண்டு மலர்கள குறித்த அர்ச்சனம் பண்ணினத்துக்குமா பெருமாள் வந்துருவார் அவரோ வேதத்துக்கும் அப்பாற்பட்டவர் புலன்களுக்கு அப்பாற்பட்டவர் இருந்தாலும் இந்த சென்ன கூட பெருமான் மயங்குகிறான் தன் பக்தர்களுக்கு கட்டுப்பட்டே இருக்கிறான் அதை சொல்லுகிறார் நரசன சிவதம பிரவர குண தேச கதனாதிருத்தேன் பெருமானுடைய அநேக குணங்கள் அவை ஒன்றொன்றும் நம்முடைய அனைத்து பாபங்களும் கழிக்க சக்தி படைத்தவை நமக்கோ பாபங்கள் நிறைய பாபம் இருக்கிறதுனால தான் பெருமானுடைய தரிசனம் கிடைக்கல பாபங்களை தொலைச்சிக்கணும் ஒரே வழியாது நம்முடைய எல்லா பாபங்களையும் தொலைக்கும் பெருமை அவனுடைய ஓரோரு குணத்துக்கும் உண்டு அதில் ஓர் குணத்தை நாம் நினைத்தாலும் நம் பாபங்களை போக்கி விடுகிறார் அந்த குணங்களை நினைத்ததுக்காகவே பெருமாள் காட்சி கொடுக்கிறார் பாபங்கள் போடுத்துன்னா அவர் சேவை சாதிக்க மாட்டாரா இது தொலைஞ்சது அவர் நம் முன்னே நிற்கிறார் அப்போ அனைத்து கல்யாண குணங்களையும் நினைத்தால் என்ன ஒரு குணம் அதுவே மொத்த பாபங்களையும் போக்கிடும்னா பெருமானுடைய எத்தனையோ குணங்களை நினைக்க நினைக்க நம் பாபங்கள் தன்னடையே விலகிப் போகும் ஆனால் ஆச்சரியம் அனைத்து குணங்களையும் சேர்த்து நினைக்கும் சக்தி எனக்கு இல்லேன்னு இப்போதானே சொல்லுண்டே ஏன்னா ஒரு குணத்தை நினைக்கிற சக்தியே இல்லை அனைத்து குணத்தையும் நினச்சிட போகிறோமா ஆனால் அப்பாற்பட்டிருக்கும் எம்பெருமான் தன் குணங்களை நினைக்க தன்னுடைய நாமங்களைச் சொல்ல ஓரொரு திருநாமமும் ஒரு ஒரு குணத்தை சொல்லும் கேசவான்னு சொன்னால் ஒரு குணம் மாதவான்னு சொன்னால் ஒரு குணம் கோவிந்தான்னு சொன்னால் ஒரு குணம் ஆனால் எண்ணிறந்த நாமங்கள் எண்ணிறந்த குணங்கள்